சென்னையில் உள்ள டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசைக் கல்லூரி பல்கலையின் கட்டுப்பாட்டின் கீழ் ஸ்ரீ தர்ஷினி கலைக்கூடம் செயல்படுகிறது. இதன் 20வது ஆண்டு விழாவையொட்டி தேசிய விருது வழங்கும் விழா டிநகர் வாணி மஹாலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை கருணாநிதி எம்எல்ஏ குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சாலை திட்ட இயக்குநர் எஸ் சி ராமன் ஐஏஎஸ், யுனெஸ்கோ விருதாளர் பத்மஸ்ரீ முத்துசாமி, கலை மற்றும் கலாச்சாரத்துறை துணை இயக்குநர் ஹேமநாதன் மற்றும் ஜெயலலிதா இசை கல்லூரி முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி சக்திவேல் ஆகியோர் பங்கேற்றனர். இசை, கலை, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு துறைகளில் சாதனை படைத்த படைப்பாளர்களுக்கு ஸ்ரீ தர்ஷினி கலைக்கூடம் சார்பில் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டன. ஃபைன் ஆர்ட்ஸை பொறுத்தவரையில் பெயிண்டிங்ஸ் என்று வரும்பொழுது நம்முடைய குழந்தை பருவத்தை எப்பொழுதுமே நமக்கு நினைவூட்டும். முக்கியமாக எந்த ஒரு பள்ளியில் சேர்ந்தாலும் நமக்கு நம்முடைய இதயத்திற்கு மிகவும் அருகே இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான வேலை என்றால் படம் வரைவது. எனக்கு அப்படி தான் இருந்தது. படிக்கிறத விட படம் வரைகிறதுல ரொம்ப கவனமாக அதில் வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 5வது வகுப்பு முடித்து 6வது வகுப்பு சேரும் பொழுது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது முதல்ல நான் எடுத்து வச்சு நான் என்னுடைய நேரத்தை செலவழிப்பது டிராயிங் வரைகிறது தான். அதில் டிராயிங் அந்த டைம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஏன்னு அப்போ வந்து தெரியலை. அதுக்கப்புறம் என்னுடைய பணிச்சூழல் வரும்பொழுது வேலூரில் வேலை பார்க்கும்பொழுது எனக்கு இதிலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் என்னோட இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனைவிக்கு ஒரு ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லும்போது தான் திரு சண்முகம் அவர்கள் என்னுடைய கவனத்திற்கு வந்தார். உடனே அவர் மூலமாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கலாம், டிராயிங் கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தா. அப்படித்தான் திரு சண்முகம் அவர்களும் அதே மாதிரி திரு தர்மலிங்கம் அவர்களும் என்னுடைய கவனத்திற்கு என்னுடைய தொடர்பு எல்லைக்கும் உள்ளேயும் வந்தாங்க. அவர்களுடைய தொடர்பு இன்றைய வரை கடந்த 8 ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்துட்டு வருது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு, இந்த கலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா நம்முடைய கலை கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாக்கிறதுல முக்கிய பங்களிப்பது கலை. அதில் பெயிண்டிங்குடைய பங்களிப்பு முக்கியமானது. இன்றைய தலைமுறையில் நடக்கிறத வந்து கண்டெம்பரரி ஆர்ட்டாக கொண்டு வந்துட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல கலைக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அதை வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். இது முக்கியமாக இந்த கலையினுடைய வளர்ச்சி எப்போ இருக்கும்னாக்கா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும் பொழுது, அமைதியான காலகட்டத்தில் தான் இருக்கும். யுக்ரைன்ல வார் நடக்கும்போது அங்கே வந்து கலையினுடைய வளர்ச்சி இருக்குமா? இருக்காது. இங்கே வந்து இந்தியாவில் நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கும் பொழுது இதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். இதே நேரத்தில் காஷ்மீரில் வந்து எப்பவுமே துப்பாக்கி தூக்கிட்டு தீவிரவாதிகளோட சண்டை போட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கலையினுடைய வளர்ச்சி இருக்குமா? இருக்காது. ஸோ நம்ம வந்து எப்பவுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் கலையினுடைய வளர்ச்சி இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த கலையை வளர்க்கும் பொழுது அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகர்த்தி கொண்டு போகணும். விழாவில் திமுக கவுன்சிலர் எழுமலை, ஓவிய கலைஞர் துரை, திமுக நிர்வாகிகள் மாரி, ஜெயக்குமார், சம்பத், இசை கலைஞர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீ தர்ஷினி கலைக்கூடம் HOD தர்மலிங்கம் நன்றி கூறினார்.